சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் 30 ஆண்டுகளாக நகர கிராமப்புற மருத்துவ சேவைக்காக இயங்கி வரும் சங்கரன் கோவில் சுகாதார மாவட்டம் மற்றும் சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகம் தென்காசிக்கு மாற்றுவதை திமுக வன்மையாக கண்டிக்கிறது. அதிமுக அரசு இடமாற்றம் செய்தால் மிகப்பெரிய போராட்டத்தை திமுக நடத்தும். தமிழக அரசின் செயலுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கவேலு கடும் கண்டனம். நெல்லை மாவட்டத்தில் முக்கிய பகுதியாக இருந்த சங்கரன் கோவில் நகருக்கு 1991 சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகம் கொண்டு வரப்பட்டு சங்கரன் கோவில் சுகாதார மாவட்டம் உருவானது. நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி மற்றும் சங்கரன் கோவிலில் துணை இயக்குநர் அலுவலகம் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்காசி மாவட்டம் உருவாகியுள்ள சூழ்நிலையில் சங்கரன் கோவிலில் உள்ள சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகத்தை தற்பொழுது தென்காசி நகருக்கு திடீரென்று மாற்றுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் தங்கவேலு சங்கரன் கோவிலில் உள்ள சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகத்தை அகற்றி அதை தென்காசிக்கு மாற்றி சங்கரன் கோவில் சுகாதார மாவட்டம் என்ற வளர்ச்சியை அளித்தால் திமுக தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்.